எண்ணத்தில் உயர்வு கொண்டு, உழைப்பில் பலம் கொண்டு, உன்னதமான மனம் கொண்டு ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க இறையருளும் குருவருளும் கூட்டி வைக்கட்டும். வணக்கம். இந்த பகுதி ஒரு செய்தியாக கொடுக்கின்றேன். ஒரு சில ஆண்டுகளாக கண்ணுற்று பார்க்கும் பொழுது நம் அறியாமையால் பொண்ணை இழக்கலாம், பொருளை இழக்கலாம், சொத்துக்களை இழக்கலாம், எதுவுனாலும் இழக்கலாம். ஆனால் உயிரையும் உறவுகளையும் இழக்கிறோம் பாருங்க, பெரிய கொடுமைங்க. சில வருடங்களாக நான் பார்க்குறேங்க, அது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டுமே, அந்த இழப்புகள் நம்மால் முடிந்தவரை தடுப்போமே அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பதிவு. என்ன, எளிதில் கிராமங்கள்லேருந்து சில நகரங்களில் கூட ஒரு ஒன்று வந்து தேவையில்லாமல் கடைபிடிக்கிறீங்க. என்ன கடைபிடிக்கிறீங்க, ஒரு சின்ன உடம்புக்கு முடியலை, ஏதோ ஒன்று ஒரு நாள் இருந்தது, சரி உங்களுடைய தைரியம் மன உறுதி ஏற்றுக்கலாம். அடுத்த நாளும் பிரச்சனை வருது, உங்களுடைய தைரியம் உறுதி அதையும் எடுத்துக்கலாம். அன்னைக்கு மாலையிலேயோ அல்லது மறுநாள் மூன்றாவது நாளோ அப்படியே இருந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, நேராக போயிட்டு மருந்து கடையில் அதை சொல்லி ஒரு மாத்திரையை வாங்கி போடுறீங்க. இந்த மாத்திரையை வாங்கி போட்டவங்க இது அப்படியே பழக்கமாக வச்சுக்கிறீங்க. சரி உங்களோட நிற்கலை இந்த பழக்கம், வேற யாருக்காவது அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா கூட போயிட்டு மருந்து கடையில் போய் ஒரு மருந்தை வாங்கி போட்டுக்கிறீங்க. இது எந்த மருந்து கடையும் குறிப்பிட்டு நான் சொல்கிற விஷயம் இல்லை, அவங்க அவங்க கடமையை கரெக்டாக தான் செய்கிறாங்க. நாம் புரிஞ்சிக்காமல் பண்ணுற விஷயங்களால் வரக்கூடிய ஆபத்து இது. என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் உடலை நல்ல மருத்துவரிடம் ஆலோசனை இல்லாமல் மருந்து கடையிலே ஒரு நோய்க்கு மருந்தை சொல்லி வாங்கி சாப்பிடுவது என்பது நிச்சயமாக தவறுங்க. அது ஒரு பெரிய தவறு. மருத்துவர், நல்ல மருத்துவரை பார்த்து ஒரு பரிசோதனை செய்து அவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடுங்க, அல்லது அவர் பரிந்துரை செய்யப்பட்ட மருந்தை கடைகளில் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி அறகுறையை நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் போய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, அது ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொடுத்து விடும். இன்று இருக்கிற கால சூழ்நிலையிலே எது எதனால் ஏற்படுகிறது, எப்படி வருகிறது என்பது, ஒரு ஜுரமே எடுத்துக்கோங்க, எத்தனை வகை ஜுரம் இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஜுரத்தை பரிசோதிக்காமல் மருத்துவருக்கு தான் அது தெரியும், இது என்ன மாதிரி ஜுரம் அப்படின்ட்டு. அப்போது ஒரே ஜுரத்துக்கு ஒரே மாதிரியான மருந்து வாங்கி போட்டால் அது உடம்புல ஜுரம் சரியாக போயிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து என்றாவது ஒரு நாள் அது கவுத்து விட்டுடும். இன்றைக்கி தெரியாது உங்களுக்கு, அது பெரிய லெவலில் பிரச்சனையை கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா சமீபத்தில் நான் பார்த்தேங்க, அஞ்சு எத்தனை பேர் அதில் வந்து ரொம்ப துன்பப்பட்டாங்க, எத்தனையோ ஒரு சிலருக்கு மரணம் கூட சம்பவிச்சதுங்க. கால சூழல் நம்ம போக முடியல, ரொம்ப தொலைவாக இருக்கும், நாளைக்கு தான் மருத்துவரை பார்க்கணும்னு கிராமங்கள் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலே போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். ஐயோ ஏதோ ஒன்று சரியில்லை, ஆரம்பத்திலே போய் பார்த்துட்டு வந்துருங்க, சரியாக போயிடப்போகுது. அல்லது நீங்கள் வழி வழியாக எந்த மருத்துவரை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அந்த மருத்துவரை போய் பாருங்கள். இந்த அறகுறையாக அந்த மருந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இனிவரும் காலங்களில் எந்த நோய் எதனால் ஏற்படுகிறது என்பதே ஆய்வுக்கு உட்பட்டுத்தான் தெரிய வருமையே தவிர ஆய்வுக்கு உட்படாமல் தெரியாது. எங்கேயோ ஒன்று உள்ளுக்குள்ளே புகுந்திருக்கும், ஏதோ ஒரு நோய் வெளியில் காட்டும், அந்த நோய்க்கு நாம் மருந்தெடுத்தால் கட்டுப்பட்டு வேறு விளைவுகளை அது காட்ட ஆரம்பிக்கும். அந்த வேறு விளைவுகளை காட்ட ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் போய் ஆய்வு செய்து மருத்துவ பரிசோதனை செய்தால் எந்த உறுப்புகள் முக்காவாசி போயிட்டுருக்குங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சே இருக்க மாட்டேங்க. அப்புறம் அது வான்னா வருமாங்க. அதுக்காகத்தான் ஒரு சின்ன இழுப்புணர்ச்சி இருக்கட்டும். ஒன்று எங்கிருக்கிறது என்று தெரியாமல் இனி வரும் காலங்களிலே ஆய்வுக்கு உட்பட்டுத்தான் மருந்துகள் எடுக்க வேண்டும், வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு இதை நான் கொடுக்குறேன். அதனால் சாதாரணமான ஒரு விஷயம்னு நினச்சி போய் ஏதோ ஒரு மருந்தை வாங்கி சாப்பிடாதீங்க. உங்கள் உயிர் நிச்சயமாக உண்மை, உங்களுக்கு தேவை, அதை பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய கடமை என்பதனால் இதில் கவனக்குறைவு வேண்டாம். அது எந்த நகரமாகட்டும் கிராமங்களில் ஆகிறதாகட்டும் முதலிலே முன்னெச்சரிக்கையாக பரிசோதித்து வைத்தியம் செய்து கொள்ளுங்கள், பரிசோதித்து மருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் சரியான வழி. ஏன்னா இழப்புகள் இதனால் நம்மால் முடிந்தவரை நடக்க வேண்டாம் என்பதற்காக, ஒரு நல்ல எண்ணத்திற்காக இந்த பதிவை போட்டேன். நல்ல பயனடைங்க, வளமாருங்க, நலமாருங்க. வணக்கம்.